அறியாமைக்கு விளக்கம் சொல்லும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த நான்கு மகான்களை அறிமுகப்படுத்துகிறேன். எதை வேண்டாலும் நீ விரும்புவது, இந்த உலகத்தில் எதை விரும்புகிறாய், செல்வத்தை பெருக்குகிற வேண்டுமா, செல்வத்தை தருகிறேன், உள்ள ஆரோக்கியம் வேண்டுமா, அதையும் தருகிறேன். நீ எதை விரும்புகிறாய் பிள்ளைகள் மகனே தருகிறேன் என்று சொல்லுகின்ற ஆசான் தன் ஆளு மகான் தீரமன். இப்பேற்பட்ட மகான் இதுதான் சீருமையில் நீங்கிய என் சொற்கள். இது அறியாமையை உண்டு பண்ணார். இவன் இந்த நாலு பேருமே எதை வேணாலும் செய்யலாம். நாலு பேருக்கு என்ன மகிமைனா அறியாமை நீங்கினவன். அறியாமை என்னன்னா அஞ்ஞானம்ன்ற. அஞ்ஞானம் என்னன்னா காமம், மூடத்தனம்னா. மூடத்தனம் என்னன்னா உடம்பால் வந்து கேடு. அந்த உடம்பு உடந்த கேடுக்கு என்னன்னா அதுதான் இயற்கையின் காரணம்னா. அஞ்ஞானம் நீக்கினவன் நீங்கினவன் அவர்கள், அஞ்ஞானமற்றவர்கள். அறியாமை நீங்கினவர்கள் தெளிவானவர்கள். நீ அறியாமை உள்ளவன் ஆசி பெறுகிறான். அறியாமை நீங்குவதற்கு தான் இப்போ பேசுகிறான். இது அறியாமை நீங்க வேண்டும், தெளிவான அறிவு வேண்டும், சிறந்த அறிவாற்றல், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஐயா வாழ்க்கையை புரிந்த, இப்போ வாழ்க்கையை புரிந்து கொள்ள என்ன ஐயா எப்பயா வாழ்க்கையை நீ புரிந்து நடத்தினுக்கிறேன். உடம்பை பொறுத்து தெரியுமா உனக்கு, இல்லறத்தை எப்படி நடத்துன்னு தெரியுமா உனக்கு, உடலுக்கு கூட தெரியுமா உடம்பை எப்படி செலவு செய்யணும்னு தெரியுமா? தெரியாது. இது ஆசை இருக்க வேண்டும். உடம்பை செலவு செய்யவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மடலினும் எளியது காமம். உடம்பை பற்றி அறிந்து கொள்ளவன்னாயா உடம்பை செலவு செய்ய தெரிந்து கொள்வான். ஆக உணவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உறக்கத்தை பற்றி தெரியணும், பேசுவதற்கு தெரிய வேண்டும், வாழ்க்கையை தெரிய வேண்டும். இதெல்லாம் எப்படி தெரியணும்? புண்ணியவான்களாகிய நான்கு மகான்கள் நாமத்தை சொன்னால் அன்றி இந்த வாய்ப்பு கிடைக்காது. வாழ கற்றுக்கொண்டவன் யார்? அதுதான் நாலு மகான் நாமத்தை சொன்னவன். செல்வனில் பெருகினவன் யார்? இந்த நாலு மகான் நாமத்தை சொன்னவன். நோயில்லா வாழ்வு பெற்றவன் யார்? இந்த நாலு மகான் நாமத்தை சொன்னவன். மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் யார்? இந்த நாலு மகான் நாமத்தை சொன்னவன். அவனை பகை இருக்குமா? அவனை வெள்ள தான் முடியுமா? திருமொழி தேவா, காலாங்கி தேவா, போக தேவா, கரூர் தேவான்னு சொல்றதுக்குன்னு வெல்லும் சக்தி இந்த உலகத்து எங்கே இருக்கு? இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவனை பகைக்க தான் முடியுமா? ஒன்றும் அசைக்க முடியாது. மரணம் தான் வருமோ? வரவே வராது. அவனுக்கு ஈழ இருமல் இருக்குமோ? வரவே வரேன். நாலு நாமத்தை சொன்னது என்ன? என்ன லோபித்தனம் தீரும். நாலு நாமத்தை சொன்னால் கோபம் தீரும். நாலு நாமத்தை சொன்னால் தன்னை பற்றி அறிவான், எல்லா நன்மையும் உண்டாகும். இதுதான் சிறுமையில் நீங்கி என் சொல். நான் பேசுவது சிறுமையில் நீங்கி என் சொல்கள். மற்ற கவிகளுக்கெல்லாம் சுருக்கமாக சொல்லி வந்தேன். இதை நீட்டலாம். பேசுகின்றவனுக்கு என்ன என் நன்மை என்ன? வள்ளுவன் சொல்ல சிறுமையுள் நீங்கி எட்டாவது குரல், சிறுமையுள் நீங்கி இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும். போற்றினால் உணது வினை அகலமப்பா. ஞானிகளை புகழ்ந்து பேசினாலே போதிய பேசுறதுக்கு ஆசி வேணுமே. நான் பேசுகிறேன் என்னுடைய பெருமையை நிராட்டுவதற்காக. ஆசானை கேட்கணும். உன் பெருமையை பேச வேண்டும் நினைக்கிறேன். ஏன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.